வணக்கம் ஐஒஎஸ் எயிட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் அப்டேட் ஆப்பிள் நேற்று நைட் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதோட சேர்த்து சிக்ஸ் பாயிண்ட் ஒன் அப்டேட்டும் டெஸ்டர்ஸுக்கு டெவலப்பர் பீட்டா சிக்ஸ் பப்ளிக் பீட்டா டெஸ்டர்ஸ்க்கு பீட்டா த்ரீ வேர்ஷனையும் ரொம்ப வேகமா ப்ராசஸ் ஆயிட்டு இந்த பீட்டா அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் ஒரு அப்டேட்ற மாதிரி வந்துட்டு இருக்கு ஒரு ஃபைன் டியூனிங் பர்ஃபார்மென்ஸ் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குங்க இதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஐஒஎஸ் எயிட்டீன் பாயிண்ட் பாயிண்ட் ஒன் அப்டேட்டை நம்ம குயிக்காக கவர் பண்ணிடுவோம் ஆல்ரெடி எயிட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா தாராளமாக இந்த எயிட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் வந்து நீங்கள் பண்ணலாம் இது மைனர் பாக் ஃபிக்ஸ் தாங்க நம்மளுக்கு ரிலீஸ் நோட்ஸில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா யூஎஸில் சில பேட்டன் ப்ராப்ளம்னால ஆப்பிள் வந்து அந்த பிளட் ஆக்சிஜன் ஃபீச்சரை வந்து ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருந்திருந்தது ஸோ இப்போது நம்மளுக்கு திருப்பியும் ஐஃபோனோட சென்சார்ஸ் யூஸ் பண்ணி அந்த டேட்டா ப்ராசஸிங் எல்லாத்தையும் பண்ணி ஆப்பிள் வாட்சில் நம்ம எடுக்கக்கூடிய பிளட் ஆக்சிஜன் மானிட்டர் அந்த ஃபீச்சரை வந்து ஐஃபோனில் இருக்கக்கூடிய ஹெல்த் ஆப்பில் அந்த டேட்டா ஷோ ஆகிற மாதிரி இந்த எயிட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பாயிண்ட் ஒன்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்தியா ரீஜன் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கும் இந்த அப்டேட்டில் வேறு எந்தவித ஃபீச்சர் சேஞ்சஸும் ஆர் அடிஷ்னல் பக் ஃபிக்ஸஸ் அண்ட் செக்யூரிட்டி ஃபிக்ஸஸ் எதுவும் பண்ணியிருக்கிற மாதிரியும் இது வரைக்கும் தெரியலீங்க ரிலீஸ் நோட்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் ரிலீஸ் நோட்டில் பார்க்கும்போது நம்மளுக்கு அது சம்மந்தப்பட்ட எந்தவித ட்ரேசஸும் இல்லை அதனால இந்த அப்டேட் வந்து ரொம்பவே ஒரு மைனர் அப்டேட் தான் நம்ம ஏற்கனவே சொல்லி இருந்த மாதிரி ஜஸ்ட் எயிட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பாயிண்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு இனி வர நாட்களில் நம்மளுக்கு மைனர் அப்டேட்ஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வரும் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தப்பட்ட ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு ஏதாவது

வந்து நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் லாஸ்ட் வீக் தான் நம்மளுக்கு இது சம்பந்தப்பட்ட பீட்டா ஃபைவ் அப்டேட் இதெல்லாம் வந்துருந்ததுங்க அண்ட் பீட்டா சிக்ஸுமே பார்த்தீங்கன்னா வித்இன் ஷார்ட் டேர்மில் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ அகெயின் ஒரு ரிவைஸ்டு வேர்ஷன் சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பப்ளிக் பீட்டா டெஸ்டர்ஸுமே வந்து எனக்கு தெரிஞ்சு பீட்டா ஃபைவ் வெர்ஷனை வந்து ரிசீவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் டெவலப்பர் பீட்டா ஃபைவ் அதனால நல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு சான்சஸ் இருக்குது ப்ரீவியஸாக இருந்த பப்ளிக் பீட்டா டூவை விட கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பீட்டா இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக பேக்கப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணுங்க ப்ரீவியஸா இருந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் பீட்டா விட கண்டிப்பா போத் பப்ளிக் பீட்டா அண்ட் டெவலப்பர் பீட்டால நல்ல ஒரு சேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்தான பர்ஃபார்மன்ஸ் ஓவரால் நாவிகேஷன்ல சின்ன சின்ன ஒரு கிளிச்சஸ் மாதிரியெல்லாம் சில இஷ்யூஸ் மேபி இருக்கலாம் ஆனா ஸ்டெபிலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கு டெவலப்பர் பீட்டாவை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் பீட்டாலையுமே நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல டிஃப்ரென்ஸை நோட்டீஸ் பண்ணுவீங்க பேட்டரி பர்ஃபார்மன்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறது நம்மளோட ஆடியன்ஸ் ஒரு சிலர் கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் லாஸ்ட் பீட்டாலே ஓரளவுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த பீட்டா சிக்ஸ் வேர்ஷன் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஒரு ஸ்டேபிளான பேட்ரி பர்ஃபார்மென்ஸ் வந்து என்னால் நோட்டீஸ் பண்ண முடியுது யூசேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களில் எனக்கு ஒன் டே பேட்ரி பேக்கப்போ அண்ட் ரொம்ப கம்மியான யூசேஜ் அப்படி இருக்குன்னா ஒன் டேக்கு கொஞ்சம் அதிகமாகவே பேட்டரி பேக்கப் என்னால் நோட்டீஸ் பண்ண முடியுது பட் ஸ்டில் ஒரு பேட்ரி ட்ரெயின் இஷ்யூ வந்து என்னால் நோட்டீஸ் பண்ண முடியுது டெவலப்பர் பீட்டா சிக்ஸ் வெர்ஷனில் ஸோ நீங்கள் ரொம்ப பேட்டரி கன்சர்னாக இருக்கீங்க அப்படின்னா பீட்டாவை ட்ரை பண்ண வேண்டாங்கிறது என்னோடய சஜஷன் டேட்டா பேக்கப் எடுத்துட்டு நீங்கள் சப்போஸ் உங்களோட பிரைமரி டிவைஸ் அல்லது செகண்டரியில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஐஃபோனோட அல்லது நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்ல ஓவரால் நம்மளுக்கு யூசேஜ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு அண்ட் இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு கம்ப்ளீட் லிஸ்ட்டை வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் டீடைல்டு எபிசோடா ரெண்டு வீடியோ பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் பின் கமெண்ட்லேயே கொடுத்து வைக்கிறேன் இன் கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா செக் பண்ணி பாருங்க அந்த லிக்விட் கிளாஸ் எஃபெக்ட் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் டியூன் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க அப்படி இந்த ஒவ்வொரு பீட்டா வேர்ஷன்லையும் பட் ப்ரீவியஸாக இருந்த சின்ன சின்ன இஷ்யூஸ் அந்த கம்பாரிசன்லாம் நம்ம பீட்டா டூ பீட்டா த்ரீ கம்பாரிசன் கம்பேரிசன்லாம் பண்ணதோட சேர்த்து பார்க்கும்போது இந்த பீட்டா சிக்ஸ் வந்து நல்ல ஒரு ஸ்டேபிளான பர்ஃபார்மன்ஸ்ல இருக்குங்க சப்போஸ் நீங்களும் பப்ளிக் பீட்டா அல்லது டெவலப்பர் பீட்டா பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கேள்விகள் இருந்தாலும் நம்மளோட உங்களோட ஃபேஸ்புக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் குரூப்பை பயன்படுத்துங்க யூடியூப் கமெண்ட்ஸும் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்காக மட்டும் பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்